கார்த்திக் சிதம்பரம் மற்றும் சீமானுக்கு அதிரடி, இனி இந்தி தெரியாது என்று சொல்லுவியா? இந்தி தெரியாது போடா என்று சொல்பவர்களுக்கு ஆப்படித்த நீதிமன்றம். இருந்து ஒருத்தர் வந்து புதுநல வழக்கு வந்து ஒன்று போட்டிருக்காரு மதுரையில். என்ன போட்டிருக்காருன்னா, கேந்திரிய வித்தியாலயங்கள்லாம் வந்து தமிழ் பாடத்தை வந்து கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுக்கு வந்து நம்ம நீதிமன்றம் வந்து அந்த இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது இந்தி தெரியாது போடா, தமிழ் மட்டும்தான் வேணும் நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே. இங்கே யார் தமிழுக்கு எதிரி இல்லை, நல்லா சுத்தமான தமிழ், அந்த தமிழுக்கு எதிரி இல்லை. அதாவது யார் யாருக்கு என்ன வருமோ அதை படிச்சுக்கலாம். மும்மொழி பாடத்திட்டம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க மத்திய அரசுல இருந்து. யாருக்கு என்ன பிடிக்குமோ, ஆமாம், ஒருத்தருக்கு சாம்பார் சாதம் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு ரசம் சாதம் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கலாம், ஒருத்தருக்கு தோசை பிடிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வாங்க. அது மாதிரி எது வருமோ அதை செய்யலாம். ஏன்னா இது வந்து சுதந்திர நாடு, எல்லா மொழியும் கற்றுக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எதையுமே கற்றுக்கிற மாட்டேன் போடான்னு திட்டுறதுக்கு வந்து ஒரு நபர் தேவையே கிடையாது. அப்படி வந்து அரசியலமைப்புலேயே கிடையாது, ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆளே கிடையாது. எல்லாமே வேணும், அது எது வேணுமோ யார் வேணும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பொது நோக்கில் உள்ள ஒரு பார்வை தானே. அதனால் வந்து இந்த தூத்துக்குடி நண்பருக்கு வந்து சரியான ஒரு அட்டின்னு தான் சொல்லலாம். தூத்துக்குடி நண்பருக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ் தெரியாது போடான்னு சொல்லி பேசவும் கூடக்கூடிய அரசியல் கட்சிக்கு சேர்த்தான்னு சொல்கிறேன், அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன். மொத்தமாக அடிச்சுட்டாங்க ஆப்பு. நீங்கள் வந்து இனிமேல் வந்து எதுவுமே வந்து இதுதான் பண்ணணும் அதைத்தான் பண்ணணும்னு தாந்தோன்றித்தனமாக யாரும் எதையும் செஞ்சிட முடியாது. இது வந்து ஏற்கனவே நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். உறவுகளே, நன்றி உறவுகளே.